காய்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரால பொலீரோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டு வண்டினா வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மஹேந்திரா பொலீரோ வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு மஹேந்திரா பொலீரோ வச்சுருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அது வந்து சேல் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 2006 மாடல் மஹேந்திரா பொலீரோ வண்டி. பாருங்கள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நான் காமிக்கிறேன். வண்டி ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்து கீழே இருக்க கான்டக்ட் நம்பர், நீங்கள் காண்டக்ட் பண்ணி மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். வண்டி வந்து நீட்டாக பக்கமான கண்டிஷன் இருக்கு, உங்களுக்கு காமிக்கிறேன். இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் நம்ம வண்டி பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம கன்சல்டிங் விசிட் பண்ணலாம். நம்ம கன்சல்டிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு திருப்பூரில் காங்கேயம் ரோட்டில் ஸ்ரீ ஷஸ்தி காருக்கு ஸ்ட்ரீட் ஆப்போசிட்டாக இருக்குது. நான் அட்ரஸ் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு நீங்கள் வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு பக்கமே நார்மல் ஹாலஜன் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது வருது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விண்ட் ப்ளோயர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா அதனால ஒரு டிசைன் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஹேந்திரா அப்படிங்கிற லோகோ கொடுத்துருக்காங்க. அப்படி சைடில் வந்துட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு நாலு பக்கமே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வராது. உங்களுக்கு வந்து அந்த வீல் கேப் அப்படிங்கிறது புதுசு போட்டிருக்காங்க நாலு பக்கமே. அப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டில் ரெண்டு பக்கம் உங்களுக்கு டிஸ்பிளேக்கு வந்துடும் ஃப்ரெண்டில் ரெண்டு பக்கமே. அப்புறம் அப்படி சைடில் வந்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. சீக்கிரம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வண்டி ஒரு நல்ல கண்டிஷன் இருக்குன்னு வைங்களேன். சில்வர் கலர் வண்டி நல்லாயிருக்கு பார்க்க. இந்த பொலீரோ அப்படிங்கிற பேட்ச் இது வந்து டீசல் வண்டி. அப்புறம் பின்னாடி வண்டி உங்களுக்கு நார்மல் ட்ரம் பிரேக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பின்னாடி வண்டினா வந்துட்டு இந்த வந்து உங்களுக்கு ஒரு அலாய் வீல் வந்து வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு சீட் அப்படிங்கிறத சீட் கோஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து நீங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிறத உட்காந்துக்கலாம். பொலீரோ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படினாலே எனக்கு பிடிச்சது பொலீரோ இதுதான். பின்னாடி ரெண்டு பேர் ஜாலியாக ஃப்ரீயாக கொண்டு வரலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு இதுலேயும் போய் இந்த பக்கமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. வண்டி நீட்டாக இருக்குது. இப்போ இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உள்ளே வந்துட்டு அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த மிரருக்கான ஓப்பன் லிவர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டிங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே உள்ளே வந்துட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கை பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கவர்ஸ் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹார்ன் அப்படிங்கிறது மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ரூட்ஸ் ஹார்ன் போட்டிருக்காங்க. அதை வந்துட்டு கார் ஆன் பண்ணி கூட பார்க்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஏசி க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எஃப்எம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் மேனுவல் கியர். வண்டி நல்ல ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்குது. பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு எஸ்யூவி செக்மெண்ட் கார் தான் வந்து சொல்லிக்கிறேன். பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு சீட் க்ளோஸ் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பொலீரோ பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து லெக் ஸ்பேஸும் நல்லாயிருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச் ஸ்பேஸும் நல்லாயிருக்கும். பின்னாடி தான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியலுமே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வண்டி வேணும் பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து இது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் எஸ்யூவி. நான் வந்துட்டு நம்மளே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு நம்மளே பொலிஜி தான் வச்சுருந்தோம். எஸ்யூவி செக்மெண்ட்டில் பொலீரோ வந்து நல்லாத்தீங்கன்னா நல்ல ஒரு கார். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சி நம்ம கன்சல்டிங் விசிட் பண்ணலாம். நம்ம கன்சிடர் எங்கள் லொக்கேட் இருக்கீங்கன்னா திருப்பூரில் காங்கேயம் சிஸ்டி கார்க்கு ஸ்டேட் ஆஃபீஸில் இருக்குது. நான் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வழியில் மற்ற டீடெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.